ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் இன்னொருத்தர் இணையிறாரு. இன்னொருத்தர் இணைய ஆல்ரெடி ஒருத்தர் 2 வயசு ஆயிடுச்சு. இன்னொருத்தர் ஆமாம் 2 வயசு ஆயிடுச்சு. அவர் தனியாக இருக்கனால அவருக்கு ஒரு தம்பி பாப்பா இருக்கிறாங்க. இந்த கேமரா வந்து வாங்கி 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக இவனை வாங்கியிருக்கோம். இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டே போகலாம். எங்கன்னா வடக்கன் எவனா கை வைக்கட்டும். இதெல்லாம் யூசர் கைடு. எப்படி எவனும் படிக்க மாட்டோம், தூக்கி வர மாதிரி. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேட்டரி கொடுக்குறாங்க அட்வென்ச்சர் காம்போல. ஃபீல் பண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸு. இது நீங்க இப்படி ஓபன் லைட் எரியுது. ஸோ செக்ஸி உடனே ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுச்சு. நம்ம உடனே டெம்பர் வாங்குறோம். ஃபிங்கர் பிரிண்ட் வெஸ்டம் எப்போ ஃப்ளாக் நீ அங்கே போய். வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப் ஃப்ளாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த செட்டப் வந்து. நாங்கள் தான் நம்ம ஃபுட்டு வீடியோ சேலஞ்சில் தான் வருவோம். பையனுக்கு லைஃபே சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதனால ஃபுட்டு தான் இப்போ விலாகா போகிறதுனால ரொம்ப நாளைக்கு ஃபுட்டும் இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் இன்னொருத்தர் இணையிறாரு. இன்னொருத்தர் இணைய ஆல்ரெடி ஒருத்தர் 2 வயசு ஆயிடுச்சு. இன்னொருத்தர் ஆமாம் 2 வயசு ஆயிடுச்சு. அவர் தனியாக இருக்கனால அவருக்கு ஒரு தம்பி பாப்பா இருக்கிறாங்க. ஸோ நீங்களுக்கு காட்டுற நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல இப்போ தான் பார்க்க போகிற. நிறைய பேருக்கு இது வந்து இப்படி ஒரு கேமு இந்த கம்பெனி கிட்ட இருக்கான்னு தெரியாது. நிறைய இதை உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி மற்ற எல்லாருமே நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்கள் புது யூடியூபராக வர்றவங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சஜஷன் கூட பண்ணுவோம். ஸோ இன்னும் நாங்கள் ஆனால் யூஸ் பண்ணல. இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணதை பார்த்துருக்கோம். பார்த்து ரிசர்ச்லாம் பண்ணி கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட டிஜே யோஸ்மா பாக்கெட் 2 இருக்குது. அதனாலதான் வருது. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறோம். ஆமா இன்னும் ரொம்பலாம் வந்துருந்தா டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறோம். இப்போதான் மானிட்டைசேஷன்ன்ற ஒரு ஆமா 3 வருஷம் போராட்டம். ஆமா இப்போதான் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக ஒன்று நம்ம இப்போ ஒன்று வாங்கிடலாம், தவணை முறையிலையாவது கட்டி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் 41,000 ரூபாய் தான் மும்பை போய் கூட வாங்கலாம். என்னோட போட்டுருக்கோம். இந்த மாதிரி இஎம்ஐ கட்டி எடுத்து நான் வெளியில் போட்டு வாங்கிடுறேன். இந்த பாக்ஸில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா இப்போ நம்ம அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து அம்சங்கள் உள்ளே இருக்குதுன்னு இருக்கு. இந்த டப்பா பார்த்தா எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது. ஒரு சாக்ஸ் 4 மடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? இதுல என்னென்ன இருக்கு நான் வெளியில் ஓவரலாக சொல்கிறேன். இதில் கேமரா, சார்ஜிங் கேஸு, ட்ரைபாடு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் உள்ள என்னென்ன இருக்குது இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே பேர் 2 பொட்டி இருக்குது உள்ள. ஓகே 1, 2 இதில் போட்டிருக்காங்க. இதில் தான் ஆக்ஷன் 4 இருக்கு. இதில் வந்து ஆக்சசரிஸ் 3 3 அப்புறம் 3 தான் ஒரு ட்ரைபாடு அவ்வளோதான். இது பாருங்க 3 தான் இருக்குது. 10 பொருள் இருந்த இடத்துல 3 தான் உள்ள இருக்குது. அதெல்லாம் மொத்தமாகவே இந்த 3 பொருள் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் என்னடா சின்னதாக இருக்கலாம் பார்க்கக்கூடாது. என்னடா
என்னடா இது சிதேவர் இங்க பாருங்க அங்க புச்சி நிக்கிறேன் கையிட கண்ணு தெரியாதவங்க கூட இதோட பிளைண்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் இது ஏன்டா எடுத்துன்னு வரீங்க வா இது வந்து பாத்தீங்கன்னா ஹையன் லாகுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டே போகலாம் எங்கன்னா வடக்கனே வேணா கை வைக்கட்டும் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா இருக்கு கிரிப்பு குவாலிட்டியாக இருக்குது கிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம் நாங்கள் ஷாப் போய் ரிவ்யூ பண்ணலான்னு தான் பிளான் ஆனால் அதுக்கு பதிலாக சரி போனால் இவங்க தான் கார் வேறு எங்கேயும் விட்டுறாங்க அதனால் நாங்கள் இங்கே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டோம் வாங்கிட்டோம் ஸோ ஆக்சசரிஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பனிங்கடா இது வந்து டைப் சி டு டைப் சி டைப் சி டு டைப் சி அடாப்டர் வாங்கணும் ஆமாம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இதோ ஹோல்டு ஹோல்டர் கேமரா ஹோல்டர் இது வந்து இது வந்து மேலே கேமரா இது வந்து மேலே கேமரா வச்சிடணும் கேமரா வச்சுட்டு இதில் இது வந்து ஆமாம் இதுக்குள்ளே அப்படி செட் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா ஒரு ராடு ஒன்று வரும் ஆமாம் ராடுங்கடா ஸ்க்ரூடா ஸ்க்ரூ ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு கேமரா வந்து இதில் வச்சு இப்படி அமுக்குனாலே இதில் ஃபிட் ஆகிடும் ஆமாம் இது வந்து கிளிப் டைப்னு ஒரு ஸ்க்ரூ போட தேவை நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபுல் அசம்பிள் பண்ணி காட்டும் இதில் இருக்கட்டும் அடுத்து மை ஃபேவரட் டிஜே ஸ்டிக்கர் கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட் இது வந்து வாரண்டி கார்டா வாரண்டி கார்டில் லைட் கட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது ஓகே ஸோ அதில் நம்ம எடிட்டிங் இருக்காங்க நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுறது நம்ம அப்படியே லைவ் எடிட் கூட பண்ணிக்கலாம் ஓகே 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 ஜி இதெல்லாம் யூசர் கைடு எப்படி அவனும் படிக்க மாட்டோம் தீக்கு வர மாதிரி ஸோ பேட்ரி இவன் தான் எங்களுக்கு தேவையானது மெயின் இதில் வந்து இவனை வாங்க வச்சதே இதுதான் இன்னொரு நாங்கள் வாங்கினது மெயின் ரீசன் வந்து இப்போ நம்ம டிஜே பாக்கெட் டூ வச்சுருக்கோம்ல அது பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றரை ஹவரில் செத்து போயிடுவான் ஆமாம் ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் ஒன் ஹவர் டு ஒன்றரை ஹவர்ஸ் தான் நிற்குமே சார்ஜ் நிற்கிறது மறுபடியும் பவர் பேங்க் அந்த மாதிரி எத்தனை அதெல்லாம் போட போயிட்டு அது ரொம்ப சில இடத்துலலாம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாக்கெட் த்ரீ விட்டுட்டான் பாக்கெட் த்ரீ வேணால் வாங்கிறதுக்கு 70,000 கிட்ட ஆகுது நம்ம வந்து இது ஒரு 36 முடிச்சிட்டோம் ஸோ அதனால் எனக்கு மெயினாக வந்து நாங்கள் பார்த்தது பேட்ரி தான் இது வந்து இதோட மெயின் இது வந்து பேட்ரி ஓப்பன் பண்ணு இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேட்ரி கொடுக்குறாங்க அட்வென்ச்சர் காம்போவில் மூணு பேட்டரி வித் சார்ஜிங் கேஸ் நீங்கள் தனியாக பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃபீல் பண்ணு ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸு இது நீங்கள் இப்படி ஓப்பன் லைட் எரியுது மூணு பேட்டரி இருக்குது ஆனால் பவர் ஏற்றணுமோ ஆமாம் சார்ஜ் கம்மியாக இருக்குது சரி ஒன்று இல்லை வலி அச்சா இந்த ஒரு பேட்டரி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு 3000 நம்ம வந்து மூணு பேட்டரியும் சேர்த்து எல்லாமே பேட்டரி இனிமேல் ஷூட்டு சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கப் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்கும் ஒரு பேட்டரி வந்து 2.5 hours வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூணு பேட்டரி சேர்த்துனே லைட்டே ஏறுது ஸோ இது வந்து டைப் சி இங்கே நீங்கள் டைப் சியில் இங்கே இது சார்ஜ் போட்டுக்கலாம் எங்கே போனாலும் சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த ஒரு பேட்டரி வந்து 2.5 hours மொத்தம் மூணு பேட்டரி 7.5 hours வெயிட்லெஸ்ஸாக அதுவும் இல்லாமல் இந்த பேட்டரியோட ஸ்பெஷல்னா எனக்கு இதில் போட்டு இந்த எங்கே பச்சை சொல்கிறேன் எந்த அளவுக்கு நீங்க குளிர் பிரதேசம் போனாலும் கோப்ரோலாம் நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு அந்த குளிர் பிரதேசத்துக்குன்னு தேவையான பேட்டரி வாங்கணும் ஆனால் இவன் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசிங்கையும் டீப் ஃப்ரீசிங்கையும் தாங்குறவன் இது வந்து ப்ரொடெக்டட் கேஸ் பரவாயில்ல கேமரா கேஸ் கொடுக்குறாங்க அதுக்குன்னு தனியாக கேஸ் நம்ம வாங்க தேவையில்ல வாங்க தேவையில்ல இதை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் இதே நமக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி தான் ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க காம்பாக்டாக வாங்குறீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவலிங்க்கு மெயின் இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் கையில் பேக்கெட்டில் பக்கத்துன்னு வைக்கலாம் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ரீசன் டிஎஸ்எல்ஆர்னா ஒன்று ஒன்று லென்ஸு கைட்டணும் அதுக்குன்னு பேகு செட்டப்பு ஸோ செக்ஸி உடனே ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுச்சு நம்ம உடனே டெம்பர் வாங்குறோம் ஃபிங்கர் பிரிண்ட் வெஸ்தோம் எப்போ ஃப்ளாக் நீ அங்கே ஓகே நம்ம இதெல்லாம் திருஷ்டி சும்மா கிரிஞ்சி பண்ணுவோம் அப்படிதான் 96 இன்னொரு டிக்குன் சவுண்ட் வந்தது ஏய் அழுத்திட்டு தள்ளு புது கேமரான்றனால ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால
ரெண்டு பேரும் அழுத்துவோம். தமிழ் இல்லையா? சரி கூட, இப்போதைக்கு இங்கிலீஷ் கூட. ஸ்கேன் பண்ணணுமாண்டா. ஆக்டிவேஷன் பிஃபோர் யூசிங் ஸ்கேன். ஆமாம், நம்ம டிஜேஏ நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் டியூட்டோரியல், யூசர் கைடு மேனுவலு, இன்சன் குளோபலு, டவுன்லோடு, லைட் கப் ஆப்பு. செம்மையாக இருக்குது டிஸ்பிளே பார்க்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வர்றான். ஏய், இது லாக் ஸ்க்ரீன் வேறு இருக்குதுரா. இப்போ டச் பண்ணல, அன்லாக் ஸ்க்ரீன் இப்படி காமிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, புதுசாக இருக்குதா? நாங்களே ஓப்பன் பண்ணு. நானே இப்போ தான் டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணிருக்கோம். எக்ஸைட்டடாக இருக்குது. என்னென்னா, இது கேமராக்கு வந்து ஒரு பார் கோட் மாதிரி காட்டும். அதை நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இது ஆன் ஆகிடும். தென் வந்து இது எல்லாமே இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாரு, ஒருத்தனுக்கு பதறும் பாரு செல்லக்குட்டி. இதில் மாட்டி வைங்க செல்லக்குட்டி. வேண்டாம், ரிஸ்க்காகவே இருக்கிறான். இப்படி தான் நம்ம வாங்கிறது கூட பிரச்சனையாக தெரில. இவங்க உள்ள போத்துறா லென்ஸ் இருக்குதுரா முன்னாடி. இரு, ஒரு நிமிஷம் இரு, ரிவர்ஸில் போட்டு போமா? ஆமாம், இரு, இது இப்படி போட்டு பார்ப்போம். ஆ, இது சைட். ஆ, இதுதான் கரெக்டு. ஆ, இப்படி தான் போடணும். ஆ, உள்ள தள்ளு. ஆ, இது நான் அப்பயே சொன்னேன். சரி, தள்ளுடா. கரெக்டண்டா, இதுக்கு மேலே தள்ளுனா உன்னை தான் வெளில தள்ளணும். கீழே உண்டா கூட இந்த இடம். ஏன் கீழே உழுந்துருதே பேசுறேன்? இது சொல்றேன்டா, இதுதான் ஹைலைட்டு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டே இதுதான். ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சு. இரு, சைடாக ஒட்டி. அவ்வளோதான், அவ்வளோதான். இல்லைடா, சைடாக இருக்காரு. சைடாக தான்டா இருக்கிறான். இந்த பாருதான், அவ்வளோதான். லாக்கிங் கிளிக் சவுண்டு. இது மாதிரி நம்ம எப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். இனிமேல் எப்படி அப்புறம் எப்படி? ஏய், இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தியா? முன்னாடி வச்சா முன்னாடி ஸ்க்ரீனில் இப்படி வச்சா இப்படி வருது, இப்படி திருப்பினா இது வந்து பின்னாடியும் போகுது. இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கோசம் எடுக்க போகிறேன், ரீல்ஸ் எடுக்க போகிறீங்க, ரீல்ஸ் எடுக்க போகிறேன், ரீல்ஸ் பைத்தியக்காரன் பைத்தியக்காரங்கள் அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்படி போட்டு நல்லா ஃபிக்ஸ், அந்த சைட் ஃபிக்ஸ் ஆகும். ஆ, இப்படி கிளிக் சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், லாக்கே ஆகிடும். ஆக்சுவலி ஸ்க்ரீனு கிளிக் சவுண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். போதும். அப்புறம் வந்து மைக் வந்து இன்பில்ட்ல மைக் இருக்கு. இருந்தாலும் ஒரு நாங்கள் ஒரு மைக் வாங்க போகிறோம். அதுவும் அன்பாக்சிங் வீடியோ வரும். ஆமாம், அதுவும் அன்பாக்சிங் வீடியோ பண்ணும். அது வரதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. மறக்காமல் நாங்கள் வந்து இத்தனை வருஷம், மூணு வருஷத்தில் இப்போ ரெண்டு இது வந்திருக்கு. ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தான் காரணம். அது என்றைக்குமே நம்ம சொல்லுவோம். நம்ம என்றைக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் அடித்து அந்த ஒரு சில்வர் பட்டனு நீங்கள் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறீங்க. எனக்கு போடுத்துருக்கான் சரி ஃபீம் ஒரு. அப்போ நைட் தூங்க மாட்டான். உன்னை தானே காப்பி ரசிச்சுன்னா என்னைத்தானே தான் இந்த வீடியோ. இதுரா அப்டேட் ஆகுதுரா, இங்கே பேர்றா அப்டேட்டிங் அப்டேட்டிங் ப்ராக்ரஸ் 2 minutes. ஓகே, அதனால் இப்போ அதை வந்து அப்டேட் ஆகின்னு இருக்கட்டும். ஸோ இது இனிமேல் நம்ம இதுலேயே எடுத்தோம், கிளாரிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுலேயும் எடுப்போம், இதுலேயும் எடுப்போம். ஆமாம், ஏன்னா அது வந்து 1 hour எடுப்போம். இது வந்து ஒரு 7 hours வச்சு ஷூட் பண்ணுவோம், வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம கிட்ட பேட்டரிஸ் இருக்கு, கேமரா இருக்கு. மெயினாக வந்து இந்த பேட்டரி, இந்த மைக்கு மட்டும் இவன் கனெக்ட் ஆனானா அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே டிஜே ஃபேமிலிஸ். ஸோ எங்களுக்கு டிஜே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டிஜே வாங்கிடுச்சு. நம்ம அடுத்து ஒரு ட்ரோன் வாங்குறோம் டிஜேயில். அதுக்கு என்ன பண்ணோம்?
அவங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்விஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஆமாம், நிறைய பேர் ஷேர் பண்ணணும். இதை பாருங்கள், ரெண்டு பேர் தெரிஞ்சு தானே பண்ணுறானுங்க, அன்பாக்சிங் பண்ணுறேன்ட்டு பண்ணவே தெரியாமல் பண்ணுறானுங்க. இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கடான்ட்டு கீழே கமெண்ட்ஸில் வாரி கொட்டலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஸோ இதோ இந்த வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எப்போ ஃப்ளாக் மறந்துடக்கூடாது, நம்ம ஒரு புரட்சியை உண்டாக்குறோம். இங்கே வர்ற அழகாக இப்படி இப்படி போயிடலாண்டா இனிமேல். அதுதான், வணக்கம். வணக்கம், நன்றி, பை பை.